வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர், ஒரு காலத்தில் 450 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக தற்போது 300 இடங்களில் கூட போட்டியிட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். பல விஷயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி என்னென்னலாம் சொன்னமோ, நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம், சட்டத்துக்கு உட்பட்டு அது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அயோத்தியில் அனைத்து விதமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ராமபிரானுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண பிரதிஷ்டை பாரத பிரதமருடைய கையால் நடந்தது, திருக்கரங்களால் நடந்தது. அதே போல எங்களுடைய ஆதர்ஷ கொள்கை 370, ஆர்டிக்கல் 370, அது காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்தினுடன் பிரித்து காஷ்மீரை ஏதோ ஒரு தனி நாடு மாதிரியும் தனி மாநிலம் மாதிரியும் இல்லாமல் அது ஒரு பிரிவினையாக ஒரு வாய்ப்பு இருந்ததை எங்களுடைய தலைவரே அதுக்காக பலிதானம் ஆயிருக்கார், ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஸோ அந்த காஷ்மீர் பிரச்சனையில் நாங்கள் 370 நீக்குவோம், காஷ்மீரை பாரதத்துடன் இணைப்போம் என்று 2019 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். வந்த உடனே ஒரு மாதத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்படி நாங்கள் என்னென்னலாம் சொன்னமோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றியிருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்களை, பல பல சாதனைகளை பண்ண போகிறோம். காரணம், 11வது இடத்துல இருந்த எங்களுடைய பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்தது. 2வது முறையாக 10 ஆண்டு முடியும் போது நாம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் போன்ற நாடுகளில் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும், இதெல்லாம் வந்து தேசிய கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு பிரிவினைவாதிகளோட கையில் மாட்டிக்குச்சு. காரணம் என்னன்னா, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா காங்கிரஸ் ஒரு காலத்தில் 450 இடங்களுக்கு மேல நின்ற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 300 தொகுதி கூட நிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பாரத நாடு முழுக்க இதுவரையில நடந்த பொது தேர்தலில் 300 இடங்களுக்கு குறைவா காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருக்கிற முதல் பொது தேர்தல் இந்த 2024 பொது தேர்தல். அதனால காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இன்றைக்கு வந்த ஒரு கருத்து கணிப்பு, சத்தா பசார் அப்படி அவருடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 99 விழுக்காடு அவர்கள் சொல்வது நடக்குது. அவர்கள் சொல்றாங்க 370 மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போகுது.